There is a saying in English, health is wealth. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் வாழ்நாள் முழுவதும் நோயே இல்லாமல் வாழ்வது ஒரு சிறப்பான வாழ்வாக அமையும். அதற்காக நாம் மிகவும் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோகாசனம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது தொடர்ச்சியாக நாம் பயிற்சி செய்து வந்தால் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் கடைசி வரை வாழ்ந்து முடிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லப் போகிற விஷயம் என்னன்னா, யோகா பயிற்சி ஒவ்வொரு நாளும் செய்கிறதுனால என்ன நன்மை, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராக்டிசிங் யோகா எவ்ரிடே, இதுதான் டைட்டில். அதை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். ஏன்னா டைம் இஸ் பிரெஷியஸ், காலம் பொன்னானது. உங்களுடைய அருமையான நேரத்தை நான் வீணாக்க கூடாது. அதனால எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. எவ்வளவு விரைவாக எவ்வளவு சுருக்கமாக அதே சமயம் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ இந்த விஷயத்தை நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கேளுங்க. யோகாசனம் பண்ணுவதற்கு சரியான நேரம் என்ன தெரியுமா? அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இதுதான் உண்மையிலேயே ஒரு அருமையான நேரம். இந்த நேரம் எல்லா வகையான வசதியான, அதாவது இயற்கை சூழ்நிலைனாலும் சரி, சூரிய காந்த அலைகள் நிரம்புகிற நேரம், இதெல்லாம் பார்க்கும்போது இது அருமையான நேரம். காலையில எப்படி யோகாசனம் செய்யணும்? வெறும் வயிறோடு யோகாசனம் செய்யணும். அது மாத்திரம்ல, காலை கடன்களை முடித்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷமாவது கேப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆசனங்களை செய்ய துவங்க வேண்டும். குளிப்பதற்கு முன்பாகவும் ஆசனம் செய்யலாம், குளிச்சதுக்கு அப்புறமும் ஆசனம் செய்யலாம். ஆனால் இந்த இடைவெளியானது ஒரு 30 நிமிடங்கள் கட்டாயம் வேணும். குளிர்ந்த நீரில், வெண்ணி போட்டு குளிக்காம குளிர்ந்த நீரில் நம்ம குளித்து விட்டு ஆசன பயிற்சியில் ஈடுபட்டால் நம்ம உடல் நன்றாக வளையும், முதுகெலும்புகளும் வளைந்து கொடுக்கும், நமக்கு அது ஒரு நன்றாக இருக்கும். யோகாசன பயிற்சி செய்யும் போது வெறும் தரையில படுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. மேடு பள்ளம் இல்லாத தரையில யோகா மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகா மேட் இல்லாட்டாலும் ஒரு போர்வையாவது விரிச்சிட்டு, பெட்ஷீட் அதை விரிச்சிட்டு, ஒரு ஜமுக்காலம், எங்க அந்த காலத்துல ஜமுக்காலம், இதெல்லாம் விரிச்சிட்டு நீங்க யோகாசனம் செய்யணும். யோகாசனம் செய்யும் பொழுது இறுக்கமான உடைகளை அணியவே கூடாது. நல்ல தளர்வான ஆடைகள், லூஸ் கேஷுவல்ஸ், அதை போட்டுக்கிட்டு நம்ம ஆசனம் செய்யும் போது அந்த யோகாசனம் செய்வதற்கு அது ஈடு கொடுக்கும். அது அதே நேரத்தில் ஆசனம் பண்றவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது தயவு செய்து ஆசனம் பண்ணாதீங்க, டென்ஷனோட ஆசனம் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவசரமா அடுத்த வேலை ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு அவசர அவசரமாகவும் ஆசனம் செய்யக்கூடாது. நீங்க வந்து உங்க உடல், மனம், மூச்சு இவை எல்லாமே நிதானமான நிலையில இருக்கும்போது மூன்றையும் ஒன்றிணைத்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா எந்த ஆசனமும் செய்யறதுக்கு நீங்க பழக வேண்டும். ஆசனத்தை பொறுத்த மட்டும் ஆரம்ப சாதகர்கள், பிகினர்ஸ், கொஞ்ச நேரம் தான் பண்ணணும். ரொம்ப நம்ம அவசரப்படக்கூடாது. எடுத்த எடுப்புல பத்மாசனத்தை நான் 10 நிமிடங்களில் உட்காரணும் முயற்சி பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் வந்து சிரசாசனத்தை எல்லாம் எண்ணித்தான் நிக்கணும். தலையெல்லாம் ஒரு 50 எண்ணி நிக்கிறதே அதிகம். 50 அப்படின்னு எண்ணும்போது என்ன ஆகும், 1.5 நிமிஷம் 3 நிமிஷம் தான். நம்ம நிறுத்தி நிதானமாக 60 எண்ணினால் 1 நிமிடம், ஒரு 50 கொஞ்சம் வேகமா எண்ணி சிரசாசனம் பண்ணலாம். சிரசாசனம் பண்ணும்போது ஆரம்ப சாதகர்கள், பிகினர்ஸ், சுவரோரமா இருந்துகிட்டு தான் பண்ணணும். அவங்க சுவர் பின்னால இருக்குது ஒரு பாதுகாப்பு என்பதை உறுதி செய்து கொண்டு அதுக்கப்புறமா ஆசனம் பண்ணணும். ஒவ்வொரு ஆசனத்தை செய்வதற்கு இடைவெளி குறைந்தபட்சம் ஒரு 1/2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 20 அல்லது 30 வினாடிகள், அதுக்கு மேல
அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, அது பெரிய ரெஸ்ட் ஆயிரும். யோகாசனம் வந்து என்னவா இருக்காது, அது பலன் தருவதாக இருக்காது. அப்புறம் அதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதன் பிரகாரம் தான் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை மனதில் இருத்தி கொண்டு முறைப்படி காலையிலே இருந்து யோகாசனத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அருமையான பலன் கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சுருக்கமாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் அந்த செய்தியை கேளுங்க. அடுத்தாப்புல உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு காரியத்தை சொல்லப் போகிறேன். மேற்கொண்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு நல்ல வாய்ப்பு. அதையும் கேட்டு பயனடையுங்கள். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும் போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.